ஆலப்புழா. கேரளா விசிட் பண்ணுற பலரும் கட்டாயம் ஒரு டைமாவது போயிடணும்னு நினைக்கிற ஒரு இடம் தான் இது. ஆப்வியஸாக அதுக்கு அந்த போட் கல்ச்சர் தான் காரணம்னு உங்களில் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். கேரளாவில் உள்ள 14 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இந்த ஆலப்பியும் ஒன்று. இந்த மெயின் சிட்டியில் இப்போதைக்கு நியர்லி ஒரு 6 தேட்டர்ஸ் கிட்ட ஆக்டிவாக இருக்குது. அதில் சீதாஸ்ன்ற ஒரு தேட்டர் மட்டும் சீக்கிரமே க்ளோஸ் பண்ண போகிறதா நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக அந்த சீதாஸ் தேட்டரை தாண்டி தான் நான் ரைவன்ற ஒரு தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தேன். ஒரு ஃபோட்டோ கூட எடுத்தேன் அப்போது. பட் அப்போ எனக்கு தெரியல அதை சீக்கிரமே க்ளோஸ் பண்ண போகிறாங்கன்னு. நான் ஆலப்பிலேருந்து கிளம்ப போகிற டைமில் தான் தெரிஞ்சது. முன்னே தெரிஞ்சிருந்தால் அதையும் கூட விசிட் பண்ணியிருந்திருக்கலாம். எனிவே அது இருக்கட்டும். மொத்தமாக இருக்கிற 6 தேட்டர்ஸில் நான் 3 தேட்டரை கவர் பண்ணியிருந்தேன். மித்த ரெண்டை பற்றி அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த வீடியோவில் ஏஇசி சினிமாஸ்ன்ற இந்த தேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முள்ளக்கால் ரோடு ஏவிஜே ஜங்ஷன் கிட்ட தான் இந்த தேட்டர் இருக்குது. போர்ட் ஜெட்டிலேருந்து லெஸ் தென் 1 கிலோமீட்டர் ரேஞ்ச் தான். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும்னா அந்த ஏவிஜே ஜங்ஷனில் ஒரு ஆக்சிஸ் பேங்க் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த தேட்டர் இருக்குது. சிங்கிள் ஸ்க்ரீனோட சாந்திங்கிற பேரில் தான் இந்த தேட்டர் இருந்திருக்கு. இப்போ ஒரு 10 மந்த்ஸ் பேக் தான் இதை வாங்கி ரெனோவேட் பண்ணி இந்த பேரெலாம் கூட மாற்றிருக்காங்க. இப்போ இங்கே 2 ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா பைக் பார்க்கிங்கான ஸ்பேஸ் இருக்கும், அது ஃப்ரீ தான். பைக் பார்க்கிங்க்கு இவங்க எந்த ஒரு சார்ஜஸுமே பண்ணுறது இல்லை, விச் வாஸ் ஆக்சுவலி குட். தேட்டர் பில்டிங்கோட ரைட் சைட், அதாவது நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொஞ்சம் உள்ளே போனோன்னா அங்கே தான் டிக்கெட் கவுண்டர் இருக்கும். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளே வந்தோன்னா கேன்டீன், லாபி, ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா ஸ்க்ரீன் ஒன்று, லெஃப்ட்டில் போய் அப்புறம் ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும் ஸ்க்ரீன் டூக்கு. ஆக்சுவலாக நீங்கள் டிக்கெட் கவுண்டர்லேருந்தே ஸ்க்ரீன் டூ போகலாம், அதுக்கான பாதை இருக்கும். பட் இங்கே வந்து தான் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. ஸ்க்ரீன் ஒன்று தான் இங்கே மெயின் ஸ்க்ரீனு. 310 சீட் கெப்பாசிட்டியோட இது 4K. எனக்கு இங்கே இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது போல் ஒரு தேட்டரோட சென்டர் பிளேஸில் உட்காந்தா தான் அதை நம்மளால் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சென்டர் பிளேஸுங்கிறது ஏதோ ஒரு ரோவோட சென்டர் பிளேஸ் இல்லை, அந்த ஹாலோட சென்டர் பிளேஸ்னு ஒன்று இருக்கும்ல அந்த இடம் தான். யூஸ்ஃபுல்லாக பல மல்டிப்ளெக்ஸஸில் அங்கே நடந்து போகிறதுக்கான பாதையை வச்சுருவாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் கார்னர்ஸில் தான் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸுன்றது இருக்கும். அந்த கடைசி ரோவில் மட்டும்தான் சென்டர் சீட் இருக்கும். பட் நான் சொன்னது போல் ஏதோ ஒரு ரோவில் உள்ள சென்டர் சீட் கிடையாது, அந்த ஹாலோட சென்டர் பிளேஸில் உள்ள சீட்டில் உட்காந்து பார்க்கும்போது தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு எக்ஸ்பீரியன்ஸே நம்மளால் எடுத்துக்க முடியும். சொன்னது மாதிரி பல தேட்டர்ஸில் அங்கெல்லாம் நடந்து போகிறதுக்கான பாதை இருக்கும். பட் இங்கே அதை கரெக்டாக பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. 4K டால்பி அட்மாஸ் இப்படியான ஒரு ஆம்பியன்ஸில் சென்டர் சீட்டில் உட்காந்து, அதுவும் ஹவுஸ்ஃபுல் சொல்லலாம், படம் பார்த்தோன்னா அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் என்னோட பேட் லக் ஒன்றுவோ, நான் போயிருந்தது லிட்டில் மர்மெய்டுக்கு, மொத்தமாக ஒரு 10 டிக்கெட் கூட தேரல. இருந்தாலும் நான் சென்டரில் உட்காந்து தான் பார்த்தேன். பட் ஸ்டில் ஹவுஸ்ஃபுல் சோல பார்த்துருந்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலில் இருந்திருக்கும். இப்போ போயிருந்த ட்ரிப்பில் ஒரு 6 தேட்டர்ஸ் கிட்ட நான் கவர் பண்ணியிருந்தேன். பட் வேறு எந்த ஒரு தேட்டர்லையுமே இந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது நான் பார்க்கல. ஈவன் இங்கேயுமே உள்ள ஸ்க்ரீன் டூவில் கூட இந்த அளவுக்கான சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது இல்லை. இந்த ஸ்க்ரீன் ஒன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்படியே ஸ்க்ரீன் டூக்கு போகலாம். போகிற பதில் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸோட ஃபோட்டோலாம் பிரிண்ட் பண்ணி வாலில் ஒட்டியிருப்பாங்க. இங்கே 130 தான் சீட் கெப்பாசிட்டி, இது 4K ஸ்க்ரீன்லாம் இல்லை. ஆனால் டால்பி 7.1 செட்டப்போட இருக்குது. அந்த சீட்ஸ் எல்லாம் ப்ளூ கலர்னா இங்கே சீட்ஸ் எல்லாம் ரெட் கலரு. பட் சொன்னது போல் யூஸ்ஃபுல்லான மல்டிப்ளெக்ஸஸில் இருக்கிற மாதிரி தான் இங்கே ஸ்க்ரீன் டூவில் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ன்றது இருக்கும். ரெண்டு ஸ்க்ரீன்லேயுமே பால்கனியோ பாக்ஸோ அந்த மாதிரியான எந்த செட்டப்பும் இல்லை. சீட்ஸ் எப்படி பிரிச்சிருப்பாங்கன்னா பிளாட்டினம், கோல்டு, சில்வர் அப்படி தான். இங்கே யூஸ்ஃபுல்லாக நார்மல் டிக்கெட் ப்ரைஸே 150, அதுக்கு மேலே தான் இந்த 2D 3D இதெல்லாம் பெரிய படங்கள் இதெல்லாம் பொறுத்து டிக்கெட் ப்ரைஸஸ் வேரி ஆகும். பட் மினிமம் டிக்கெட்டே 150 மேலே தான் இருக்குது. கேன்டீனுக்கு வந்தீங்கன்னா யூஸ்வல் மெனுவை தாண்டி சிக்கன் பாப்கார்னு, சிக்கன் பர்கர் இந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் இருக்குது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 100 ரூபா, அது இல்லாமல் சிக்கன் பர்கர்னா 120, சிக்கன் பாப்கார்னா 150, இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ரெஸ்ட் ரூம் பக்கம் போனால் ரீசெண்டாக ரெடி பண்ணனாலே என்னவோ எல்லாமே ஹைடெக்காக நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்தது. பட் இந்த ஹேண்ட் வாஷ்க்கு வச்சிருக்க லிக்யூட் மட்டும் ஒரு யூஸ்ஃபுல் டப்பாக தான் வாங்கி வச்சிருக்காங்க, ஆட்டோமேட்டிக் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பட் பரவாயில்ல, இல்லை நிறையா தேட்டர்ஸில் அது கூட ப்ரொவைட் பண்ணுறது இல்லை. ஃப்ரீயாக பைக் பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணுறது அண்ட் ஸ்க்ரீன் ஒன்னோட சீட் அரேஞ்ச்மெண்ட், இதெல்லாம் தாண்டி இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட சர்வீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பெரும்பாலும் பப்ளிக்ஸ் பயன்படுத்த போகிற இந்த மாதிரியான இடங்களில் ஒர்க் பண்ணுறவங்களோட சர்வீஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். தன்னோட டென்ஷனை வர்ற கஸ்டமர் கிட்ட காட்டுறவங்களுக்கு மத்தியில் சிரிச்ச முகத்தோட கஸ்டமரை வெல்கம் பண்ணுறவங்கள பார்க்குறது ரொம்பவே ரேர் ஆயிடுச்சு. இவங்களோட இந்த சர்வீஸ்க்காகவே நிச்சயம் நான் அந்த தேட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணது, இங்கே கேன்டீனில் ஆரம்பித்து ஆப்ரேட்டர் வர ஒர்க் பண்ணுற பலரும் ஏறக்குறைய என்னோட ஏஜ் பீப்புள் தான். அதனாலே என்னமோ என்கிட்ட தான் ஃப்ரெண்ட்லியாகவே மூவ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறையா தேட்டர்ஸில் ஒர்க் பண்ணுற ஆப்ரேட்டருக்கு மினிமம் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்கும். நான் பார்த்ததுலேயே யங்கஸ்ட்டு ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் இந்த தேட்டரில் தான் இருக்காரு. இதுக்காகவே இந்த ஓனரை நம்ம பாராட்டணும். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் யங்ஸ்டர்ஸை பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்களை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கக்கூடிய ஒர்க்கர்ஸில் ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீனுமே இந்த தேட்டரில் இருக்குது. ஸோ ஆலப்பி பக்கம் யாராவது போனீங்கன்னா நிச்சயம் இந்த தேட்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னே சில தேட்டர்ஸ் வீடியோ நம்ம பார்த்துருப்போம். பட் அதில் எங்கேயுமே இந்த ரேட்டிங் செக்மெண்ட்டுக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். இதுக்கு அப்புறமும் போகலான்னு கேட்டால் சத்தியமாக தெரில. பட் எனக்கு ஒரு தேட்டர் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நிச்சயம் நான் அதுக்கான ரேட்டிங் கொடுப்பேன். அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 4.5 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 5.
ஆல்ரெடி இந்த தேட்டர்ல படம் பார்த்த ஆடியன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த தேட்டர் கூட உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் ஆலப்பியில உள்ள ரைபன் தேட்டர் பேன் சினிமாஸ் அது ரெண்டுக்குமான வீடியோஸ்மே சீக்கிரமே வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.